மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் தரம் 7 வகுப்பின் கணித பாடத்தில் 27வது அலகாகிய அளவிடைப்படங்கள் எனும் அலகு பற்றி கற்க உள்ளோம். இவ்வலகிற்குரிய தேர்ச்சி 13. நடைமுறை சந்தர்ப்பங்களின் போது அளவிடைப்படங்களை பயன்படுத்தும் பல்வேறு முறைகளை ஆராய்வர். அதற்குரிய தேர்ச்சி மட்டம் 13.1. சூழலிலுள்ள செவ்வக சதுர வடிவங்களை அளவிடைப்படம் மூலம் குறித்து காட்டுவர். இவ்வலகுக்குரிய கற்றல் பேறுகள், 1வது கற்றல் பேறு, சூழலிலிருந்து பெற்ற அளவீடுகளை கொண்ட ஓர் உருவை வரைவதற்கு பொருத்தமான ஓர் அளவிடியை முன்மொழிவர். அடுத்த கற்றல் பேறு, அளவிடியை காட்டக்கூடிய பல்வேறு முறைகளை விவரிப்பர். அடுத்ததாக 1xக்கு என தரப்பட்டுள்ள ஓர் அளவிடையில் உண்மையான நீளத்தின் எக்ஸ் சென்டிமீட்டர் நீளமானது அளவிடைப்படத்தில் 1 சென்டிமீட்டர் நீளத்தினால் காட்டப்படும் என எடுத்துரைப்பர். கற்றல் பேறுகள் மேலும், சூழலில் காணப்படும் செவ்வக வடிவம் ஒன்றை காட்டுவதற்கு பொருத்தமான அளவிடையில் அளவிடைப்படம் ஒன்றை வரைவர். அடுத்ததாக சூழலில் காணப்படும் சதுர வடிவம் ஒன்றை காட்டுவதற்கு பொருத்தமான அளவிடையில் அளவிடைப்படம் ஒன்றை வரைவர். அடுத்ததாக அளவிடைப்படம் ஒன்றின் அளவிடையும் அளவிடை நீளமும் தரப்படும் போது உண்மை நீளத்தை கணிப்பர். சரி மாணவர்களே, சூழலில் உள்ள பல பொருட்களினதும் வடிவங்களினதும் உருவங்களை நாம் வரையும் போது அவற்றின் உண்மையான அளவுகளில் வரைவதில்லை. இங்கே சொல்லப்படுவது என்னென்றால், எமது சூழலிலே காணப்படும் பல பொருட்களை நாங்கள் வரையும் சந்தர்ப்பங்களை நோக்கினால் அந்த பொருட்களின் அளவில் நாங்கள் வரைவதில்லை. சில வேளைகளில் பொருள் உண்மையான அளவை விட சிறிதாக படம் வரைவோம். சில வேளைகளில் சிறிய பொருளாக இருக்கும், நாங்கள் பெரிதாக்கி வரைவோம். உதாரணமாக பாருங்கள், இலங்கை தேசப்படம். இலங்கை தேசப்படம் எவ்வாறு வரையப்படுகின்றது? இலங்கை தேசப்படம் எனும் பொழுது அது பெரிய ஒரு அளவீட்டை உடையது. ஆனால் நாங்கள் அதனை எமது பயிற்சி புத்தகத்தில் வரையும் பொழுது சிறிதாக்கி வரைகின்றோம். அதேபோல வீட்டின் தள வரைபடம், ஒரு வீடு கட்டுவதற்கு முன் அதன் தள வரைபடம் திட்டமிடுவதற்காக வரையும் பொழுது அங்கே புத்தகத்தில் நாங்கள் வரையும் அந்த படம் உண்மையான அளவை விட சிறிதாக வரையப்படும். அடுத்ததாக காணி ஒன்றின் வரைபடம், காணி உண்மையில் பார்ப்போமாக இருந்தால் அது பெரிய அளவுடையதாக இருக்கும். அந்த காணியின் செவ்வக வடிவமோ சதுர வடிவமோ அல்லது ஏனைய வடிவங்களாக இருக்கலாம். அதனை நாங்கள் எமது பயிற்சி புத்தகத்தில் வரையும் பொழுது அதன் உண்மையான அளவில் வரைய முடியாது. அது பெரிய ஒரு அளவுடையது. அதனை நாங்கள் பயிற்சி புத்தகத்தில் சிறிதாக்கி வரைவோம். அடுத்ததாக உயரமான மரம் ஒன்றின் படம், மிக உயரமான ஒரு மரம். அதனை நாங்கள் எங்களுடைய கணித பாடத்தில் கூட வரைந்திருப்போம். மரங்களை வரைய வேண்டிய சந்தர்ப்பங்கள் சில கணித்தல்களுக்காக வரைந்திருப்போம். அதிலேயும் நீங்கள் பார்த்தால் தெரியும், உண்மையான அளவில் அந்த மரத்தின் உயரம் வரையப்படுவதில்லை, சிறிதாக்கி வரையப்படும். அடுத்ததாக சிறிய எறும்பு ஒன்றின் படம்,
இதை பாருங்கள், சிறிய எறும்பு ஒன்றின் படம் எனும் பொழுது எறும்பின் உண்மையான அளவு ஒரு மில்லிமீட்டர் அளவில் காணப்படும். அதனை நாங்கள் அதே அளவில் கொப்பியில் அல்லது பயிற்சி புத்தகத்தில் வரைந்தால் அதன் உருவம் எங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும். அதனால் அதனை பெரிதாக்கி வரைவோம். அப்போ பாருங்கள், இங்கே சிறிய எறும்பு ஒன்றின் படம் வரையும் பொழுது உண்மையான பொருளின் அளவை விட பெரிதாக்கி வரைவோம். அடுத்ததாக கொரோனா வைரஸ் உருவப்படம். இது உங்களுக்கு தெரியும், அந்த வைரஸ் உருவப்படம் தொலைக்காட்சிகளிலே தினமும் காட்டப்படுகின்றது. அங்கே அந்த வைரஸ் உருவப்படம் உண்மையில் உண்மை பொருளாக எங்களுடைய கண்ணிற்கு புலப்படவே முடியாத ஒரு பொருள். அதனை பெரிதாக்கி அங்கே காண்பிக்கப்படுகிறது. ஆகவே அங்கே பாருங்கள், அந்த கொரோனா வைரஸ் உருவப்படம் சிறிய உண்மையான அளவை விட பெரிதாக்கி வரையப்படுகின்றது. எனவே நாங்கள் உண்மையான பொருளை விட சிறிதாக்கியும் படங்களை வரைகின்றோம். சில சந்தர்ப்பங்களில் உண்மையான பொருளை விட பெரிதாகியும் படங்களை வரைகின்றோம். இரண்டு சந்தர்ப்பங்களுமே உள்ளன. உண்மையான பொருளை விட சிறிதாக்கியும் படங்களை வரையும் சந்தர்ப்பம் உள்ளது, உண்மையான பொருளை விட பெரிதாகியும் படங்களை வரையும் சந்தர்ப்பம் உள்ளது. அவற்றை இப்பொழுது பார்த்தால், உண்மை பொருளை விட சிறிதாக்கி படங்கள் வரையப்படும் சந்தர்ப்பங்கள் பாருங்கள். இங்கே ஒரு மனிதனின் உருவப்படம் காட்டப்பட்டுள்ளது. இது உண்மையில் மனிதனுடைய உருவம் உண்மை பொருளாக நாங்கள் பார்த்தால் மிக உயரமாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் வரையும் பொழுது சிறிய படமாக்கி வரைகின்றோம். இவ்வாறு இங்கே குறிப்பிடப்படுகின்றது பாருங்கள், இலங்கை தேசப்படம். உண்மை பொருளை விட சிறிதாக்கி படங்கள் வரையும் சந்தர்ப்பத்தில் இலங்கை தேசப்படத்தை நாங்கள் பார்க்க முடியும். உண்மையான அளவை விட சிறிதாக்கி வரையப்படுகின்றது. எங்களுக்கு இப்போ பயிற்சி புத்தகங்களிலே நீங்கள் பார்த்தால் அந்த தேசப்படத்தின் அளவு அந்த புத்தகத்தினுடைய அளவுக்குள்ளே அடங்கத்தக்கதாக வரையப்பட்டுள்ளது சிறிதாக்கி. அதே போல ஒரு மனிதனின் உருவப்படம், அதிலே நான் முன்னரே குறிப்பிட்டது போல மனிதனின் உருவப்படம் இங்கே சிறிதாக்கி வரையப்பட்டுள்ளது. அடுத்தது காணி ஒன்றின் வரைபடம். காணி பெரிய அளவுடையதாக இருக்கும், அதனையும் வரையும் பொழுது சிறிதாக்கி வரைகின்றோம். அடுத்ததாக உயரமான மரம் ஒன்றின் படம். அப்போ நாங்கள் இதிலே வகைப்படுத்தி இருக்கின்றோம், உண்மை பொருளை விட சிறிதாக்கி படங்களை வரையும் சந்தர்ப்பங்களை பார்த்து. அதே போல உண்மை பொருளை விட பெரிதாக்கி படங்கள் வரையும் சந்தர்ப்பங்களையும் இப்பொழுது பார்ப்போம். இங்கே பாருங்கள், இளையான் ஒன்றின் படம். அப்போ இளையான் எனும் பொழுது அது மிகச்சிறிய அளவு. அதை நாங்கள் சாதாரணமாக அதே உருவத்தில் வரைந்தோமாக இருந்தால் அதன் உறுப்புகள் தெளிவில்லாததாக பார்க்க முடியாததாக இருக்கும். அதனால் அந்த இளையானின் படத்தை நாங்கள் வரையும் பொழுது இயல்பாகவே நாங்கள் பெரிதாக்கித்தான் வரைவோம். அதே போல தாவர இலைவாய்களின் படம். தாவரங்களுக்கு இலைவாய்கள் உள்ளது என்பதை நீங்கள் விஞ்ஞான பாடங்களில் கற்றிருப்பீர்கள். அங்கே அந்த இலைவாய்கள் உண்மையில் எங்களுடைய கண்ணால் பார்க்கவே முடியாத ஒரு அளவுடையதாக இருக்கும். ஆகவே அதனை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக, மற்றவர்கள் அதனை தெரிந்து கொள்வதற்காக பெரிதாக்கி வரையப்படுகின்றது. உங்களுடைய விஞ்ஞான புத்தகங்களிலே அது அமைந்துள்ளது. அதே போல் கொரோனா வைரஸ் உருவப்படம். அந்த கொரோனா வைரஸ் ஆனது மிகச்சிறியது, அதை எமது வெற்று கண்ணுக்கே புலப்பட முடியாத ஒரு அளவு. அதனை நாங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்காக, இது இப்படித்தான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி காட்டுவதற்காக அதை பெரிதாக்கி வரைகின்றோம். அதற்குரிய கருவிகள் மூலம் அதனை அவதானித்து அதன் உருவத்தை பெரிதாக்கி வரைகின்றோம். ஆகவே பாருங்கள், இந்த மூன்றும் உண்மை பொருளை விட பெரிதாக்கி படங்கள் வரையப்படும் சந்தர்ப்பங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, அளவிடை படங்கள். அளவிடை படங்கள் எனும் பொழுது உண்மை பொருளொன்றின் வடிவத்திலுள்ள சகல அளவுகளையும் ஒரே விகிதத்தில் சிறிதாக்கி அல்லது பெரிதாக்கி வரையப்பட்ட படங்கள் அளவிடை படங்கள் எனப்படும். என்ன குறிப்பிடப்படுகின்றது இங்கே? உண்மை பொருளொன்றின் வடிவத்திலுள்ள சகல அளவீடுகளும். அங்கே ஒரு உண்மை பொருளில் பல அளவீடுகள் காணப்படலாம். அந்த சகல அளவுகளையும் ஒரே விகிதத்தில், மாறாத ஒரே விகிதத்தில் சிறிதாக்கி அல்லது பெரிதாக்கி வரையப்பட்ட படங்கள் தான் அளவிடை படங்கள் எனப்படும். ஆகவே
அங்கே முக்கியமான விடயம் என்னவெனில், உண்மை பொருளின்ற வடிவத்திலுள்ள சகல அளவுகளும், அந்த அளவீடுகளை நாங்கள் ஒரே விகிதத்தில் பெரிதாக்கும் பொழுது அல்லது சிறிதாக்கும் பொழுதுதான் அந்த அளவிடை படங்கள் இங்கே பெறப்படுகின்றது என்பதை இங்கே கூறியுள்ளேன். இப்பொழுது பார்ப்போம், அதற்குரிய ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இவ்வாறு வரையப்படும் அளவிடை படங்கள் உண்மை பொருளின் வடிவத்திலேயே அமையும், ஆனால் அளவில் மாத்திரம் வேறுபடும் என்பதை காட்டுவதற்காக இங்கே உண்மை பொருளொன்றும் அதற்குரிய அளவிடை படமும் தரப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்கே குறிப்பிடப்படுகிறது என்னவென்றால், உண்மை பொருளும் அளவிடை படமும் எவ்வாறு ஒத்த பண்பு காணப்படும், என்ன வேறுபாடு காணப்படும், அதனைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வரையப்படும் அளவிடை படங்கள் உண்மை பொருளின் வடிவத்திலேயே அமையும். உண்மை பொருளையும் அளவிடை படத்தையும் நீங்கள் அவதானித்து பார்த்தால் அங்கே வடிவம் மாறவில்லை, வடிவம் ஒரே மாதிரியாகவே அமையும். ஆகவே உண்மை பொருளின் வடிவத்திலேயே அளவிடை படத்தின் வடிவமும் அமையும், ஆனால் அளவில் மாத்திரம் வேறுபடும். பாருங்கள், அளவில் வேறுபடுகின்றது. இங்கே இந்த உண்மை பொருள், இதிலே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ காட்டப்பட்டிருக்கின்றது, 3 மீட்டர் உயரம், உண்மையில் அது 3 மீட்டர் உயரம் என உண்மை பொருளில் காட்டப்பட்டுள்ளது. அதனை இங்கே அளவிடை படத்தில் பார்க்கும் பொழுது பாருங்கள், 3 சென்டிமீட்டர் நீளத்தினால் சிறிதாக்கி வரையப்பட்டுள்ளது. இங்கே அளவிடை படம், அங்கே 3 மீட்டர் உண்மையான பொருளின் உயரமாக இருந்ததை இங்கே அளவிடை படத்தில் 3 சென்டிமீட்டர் சிறிய அளவினால் குறித்து சிறிய படமாக வரைந்து காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே பார்த்து கொண்டால் அந்த 2 விடயங்களும் உள்ளன. என்ன 2 விடயங்கள் என்று சொன்னால், வடிவங்கள் ஒரே மாதிரியாக, வடிவத்தில் மாற்றம் ஏற்படாது, ஆனால் அளவில் மாத்திரம் மாற்றம் ஏற்படும். எதற்கு? உண்மை பொருளுக்கும் அளவிடை படத்திற்கும் இடையில். இதற்கு உதாரணமாக பாருங்கள், ஒரு சந்தர்ப்பம் காட்டப்பட்டுள்ளது. 10 மீட்டர் நீளமான ஒரு கம்பியின் நீளத்தில் 1 மீட்டர் நீளத்தை ஒரு பென்சிலின் நீள அளவினால் காட்டுவோம் எனில், 10 மீட்டர் நீளமான ஒரு கம்பி, அந்த கம்பியில 1 மீட்டர் நீள பகுதிக்காக நாங்கள் 1 பென்சிலின் நீள அளவை கருத்தில் கொள்ளப் போகின்றோம். அப்படி கருத்தில் கொள்ளும் பொழுது அக்கம்பியின் மொத்த நீளம் எத்தனை பென்சில்கள் அளவுடையது என நாங்கள் ஆராய்ந்தோமாக இருந்தால் அது 10 பென்சில்கள் அளவுடையதாக அமையும். ஏனெனில் பாருங்கள், 10 மீட்டர் நீளம், அதிலே 1 மீட்டர் நீளம் 1 பென்சிலால் காட்டப்படும் எனில், நீள அளவினால் காட்டப்படும் எனில், 10 மீட்டருக்காகவும் நாங்கள் எத்தனை பென்சில்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதை பார்த்தோமாக இருந்தால் 10 பென்சில்கள் அளவுடையது என அமையும். இங்கே 1 பென்சில் நீளத்தினால் 1 மீட்டர் உண்மை நீளம் குறிக்கப்படுகின்றது. பாருங்கள், அப்போ அதன் பொழுது எங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும், 1 பென்சில் நீளத்தாலே 1 மீட்டர் அளவை காட்டுகின்றோம். இங்கே 1 மீட்டர் உண்மையான நீளத்தை 1 பென்சிலின் நீளத்தினால் நாங்கள் காட்டுகின்றோம். இவ்வாறு உதாரணம் 2 பாருங்கள், அதே 10 மீட்டர் நீளமான கம்பியின் நீளத்தில் 2 மீட்டர் நீளத்தை 1 பென்சிலின் நீள அளவினால் காட்டுவோம் எனில், இதிலேயும் 10 மீட்டர் நீளமான கம்பி, ஆனால் 1 பென்சிலின் நீள அளவினால் 2 மீட்டர் காட்டப்பட போகின்றது. அப்படியாக இருந்தால் இந்த கம்பியின் மொத்த நீளம் எத்தனை பென்சில்கள் நீள அளவுடையது என நாங்கள் ஆராய்ந்தோமாக இருந்தால், இங்கே 2 மீட்டருக்காக 1 பென்சில், ஆகவே 2 2 அமைந்து கொண்டு போகப் போகின்றது, ஆகவே 5 பென்சில்கள் என அமையும். ஆகவே பாருங்கள், இங்கே 1 பென்சில் நீளத்தினால் 2 மீட்டர் உண்மை நீளம் குறிக்கப்படுகின்றது. 1 பென்சிலின் நீளத்தினாலே 2 மீட்டர் நீளம் குறிக்கப்படுவதால் அந்த 10 மீட்டருக்காகவும் 5 பென்சில்கள் அமைந்து செல்லும். அடுத்தது உதாரணம் 3 பார்ப்போம். 2 மில்லிமீட்டர் நீளமான ஒரு எறும்பின் நீளத்தில் 1 மில்லிமீட்டர் நீளத்தை 1 சென்டிமீட்டர் நீளத்தினால் காட்டுவோம் எனில், எறும்பின் மொத்த நீளத்திற்காக வரையும் படத்தில் எறும்பின் நீளம் எத்தனை சென்டிமீட்டர்களினால் காட்டப்படும் என பார்ப்போம். இங்கே பாருங்கள், உண்மை பொருள் எறும்பு, அந்த உண்மை பொருள் எறும்பின் உண்மையான நீளம், அந்த உண்மையான அளவு 2 மில்லிமீட்டர். அந்த 2 மில்லிமீட்டர் நீளமுடைய அந்த
எறும்பின் நீளத்தை நாங்கள் இங்கே அளவுடை படத்தில் காட்டப் போகின்றோம். எப்படி என்று சொன்னால், ஒரு மில்லி மீட்டர் நீளத்தை ஒரு சென்டிமீட்டர்னால் காட்டப் போகின்றோம். ஆகவே 2 மில்லிமீட்டர் நீளத்தை நாங்கள் வரையும் பொழுது எவ்வாறு வரையப்படும்? 2 சென்டிமீட்டர் நீளத்தினால் வரையப்படும். ஆகவே பாருங்கள், இங்கே 1 சென்டிமீட்டர் நீளத்தினால் 1 மில்லிமீட்டர் உண்மை நீளம் குறிக்கப்படுகின்றது. எனவே பாருங்கள், அளவிடை என்பதை நாங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அளவிடை என்றால் என்ன? இவ்வாறு ஒரு உண்மை நீளத்தை தேவைக்கு ஏற்றவாறு பொருத்தமான ஒரு அளவின் ஒரு அலகினால் குறித்து காட்டும் தொடர்பு அளவிடை எனப்படும். இங்கே நாங்கள் முன்னரே பார்த்தது போல, ஒரு உண்மை நீளத்தை தேவைக்கு ஏற்றவாறு நாங்கள் அதனை தெரிவு செய்வோம். தேவைக்கு ஏற்றவாறு பொருத்தமான ஒரு அளவின் ஒரு அலகினால் குறித்து காட்டும் தொடர்பு அளவிடை எனப்படும். இந்த அளவிடையை விகிதமாக காட்ட முற்படுவோம். அளவிடையை விகிதமாக காட்டல், பாருங்கள், நாங்கள் விகிதம் முன்னரே கற்றுள்ளோம், முன்னே அலகுகளில் கற்றுள்ளோம். அந்த விகித முறையில் அளவிடையை எவ்வாறு காட்டுவது? சாதாரண அளவிடையை எவ்வாறு விகித முறையில் காட்டுவது? அதை நாங்கள் 2 வகையில் பார்க்க போகின்றோம். ஒன்று, பெரிய பொருட்களை சிறிதாக்கி காட்டும் வகையில் அமைந்தவை. பெரிய பொருட்களை சிறிதாக்கி காட்டும் வகையில் அமையும் சாதாரண அளவிடைகளை நாங்கள் விகித முறையில் எவ்வாறு காட்டலாம் என்பதை பார்ப்போம். உதாரணம் பாருங்கள், 1 சென்டிமீட்டர்னால் 3 மீட்டரை குறிக்கும் அளவிடை. இது சாதாரண அளவிடை இங்கே தரப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் விகித முறைக்கு மாற்றும் பொழுது என்ன செய்வோம்? அதனை முதல் நாங்கள் பார்த்தால் அது இந்த தொடர்பு எழுதி கொள்வோம். 1 சென்டிமீட்டர்னால் அப்போ குறிக்கப்படும் நீளம் எவ்வளவாக இருக்கும்? 3 மீட்டராக இருக்கும். 1 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படும் நீளம் 3 மீட்டர். இதற்கமைய 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 300 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 300 சென்டிமீட்டர். இதிலிருந்து பாருங்கள், ஆகவே அளவிடை இங்கே 1 சென்டிமீட்டர், அங்கே 300 சென்டிமீட்டர் நீளத்தை குறிக்கப் போகின்றது. இரு பக்கமும் நாங்கள் ஒரே அலகு வந்தபடியால் அந்த அலகை விடுத்து விகித முறையில் அதனை தொடர்படுத்தி கொள்ளலாம். 1 300க்கு என்ன? ஆகவே 1 சென்டிமீட்டர்னால் 3 மீட்டரை குறிக்கும் அளவிடை சாதாரண அளவிடை. அதனை நாங்கள் விகித முறைக்கு மாற்றும் பொழுது அது 1 300க்கு என அமைகின்றது. அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 5 சென்டிமீட்டர்னால் 40 மீட்டரை குறிக்கும் அளவிடை. இங்கே சாதாரண அளவிடை காட்டப்பட்டுள்ளது. இந்த சாதாரண அளவிடையை இப்பொழுது எவ்வாறு விகித அளவிடைக்கு மாற்றலாம் என்பது பற்றி பார்ப்போம். பாருங்கள், முதலில் தொடர்பை எழுதிக்கொள்வோம். 5 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 40 மீட்டர். அந்த தொடர்பு எழுதப்பட்டு விட்டது. அதிலிருந்து 40 மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டருக்கு சமம் என்பதை பார்ப்போம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே 100 மடங்காக்குகின்றோம். மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்கும் பொழுது 100 நாள் பெருக்குவோம். ஆகவே 40 மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டர் ஆக்குவதற்காக 100 நாள் பெருக்கும் பொழுது அந்த 2 பூஜ்ஜியங்களும் சேர்ந்து கொள்ளும். எனவே 40 மீட்டரை நாங்கள் 4000 சென்டிமீட்டர் என மாற்றிக்கொள்வோம். இப்பொழுது எங்களுக்கு தொடர்பு 5 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படும் நீளம் 4000 சென்டிமீட்டர். இதிலிருந்து 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளத்தை காண்பதற்கு 5 நாள் வகுப்போம். 4000ஐ 5 நாள் வகுக்கும் பொழுது 40க்குரிய 5 ஆல் வகுக்கும் பொழுது 8, அங்காலே 2 பூஜ்ஜியங்கள், 800 சென்டிமீட்டர் என அமைகின்றது. இப்பொழுது எங்களுக்கு 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 800 சென்டிமீட்டர் என கிடைத்து விட்டது. இதிலிருந்து அளவிடையை நாங்கள் விகித முறையில் எழுதி கொள்ளலாம். 2 பக்கமும் ஒரே அலகுகள் காணப்படுவதால் அந்த சென்டிமீட்டர்களை விடுத்து 1 800க்கு என எழுதி கொள்ள முடியும். ஆகவே பாருங்கள், சாதாரண அளவிடையில் உள்ள இந்த தொடர்பை நாங்கள் விகித அளவிடைக்கு மாற்றிக்கொண்டோம். அடுத்த வகையை பார்ப்போம். அளவிடையை விகிதமாக காட்டும் பொழுது மற்ற வகை என்ன வகை என்றால், சிறிய பொருட்களை பெரிதாக்கி காட்டும் வகையில் அமைந்தவை. சிறிய பொருட்களை பெரிதாக்கி காட்டும் வகையில் அமைந்த சாதாரண அளவிடைகளை நாங்கள் விகித அளவிடைக்கு மாற்றுவது எவ்வாறென பார்ப்போம். பாருங்கள், இதிலே ஒரு உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. 2 சென்டிமீட்டர்னால் 4 மில்லிமீட்டரை குறிக்கும் அளவிடை.
இங்கே 2 சென்டிமீட்டர்னால் 4 மில்லிமீட்டரை குறிக்கும் சாதாரண அளவிடை தரப்பட்டுள்ளது. இதனை எவ்வாறு நாங்கள் விகித அளவிடைக்கு மாற்றலாம் என்பது பற்றி பார்ப்போம். முதலில் தொடர்பை எழுதிக்கொள்வோம். 2 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 4 மில்லிமீட்டர் ஆகும். இங்கே பார்த்தால் சென்டிமீட்டர் அலகு பெரியது, மில்லிமீட்டர் அலகு சிறியது. ஆகவே நாங்கள் அடுத்த வரியில் இந்த சென்டிமீட்டராக உள்ளதை மில்லிமீட்டருக்கு மாற்றிக்கொள்வோம். சிறிய அலகிற்கு ஒரே அலகுகளை கொண்டு வருவதற்காக 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டருக்கு சமம் என்பது தெரியும். அதிலிருந்து 2 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 20 மில்லிமீட்டர். ஆகவே எங்களுக்கு தொடர்பு இப்பொழுது 20 மில்லிமீட்டரினால் குறிக்கப்படும் நீளம் 4 மில்லிமீட்டர். இதிலிருந்து நாங்கள் முதலில் விகிதத்தை எழுதிக்கொள்வோம். அலகுகள் இரண்டையும் விடுத்து 20 4 என அமையும். இனி இதனை எளிய விகிதமாக எழுதிக்கொண்டால் அளவிடை இவ்வாறு அமையும். 5 1 என இந்த விகித அளவிடை அமைகின்றது. ஆகவே பாருங்கள், இங்கே சிறிய பொருட்களை பெரிதாக்கி காட்டும் வகையில் அமைந்த சாதாரண அளவிடையை நாங்கள் விகித அளவிடைக்கு மாற்றிக்கொண்டோம். இவ்வாறு உள்ள பயிற்சிகளை இப்பொழுது நாங்கள் நோக்குவோம். பயிற்சிகள் பாருங்கள், இதிலே சாதாரண அளவிடை ஒன்று தரப்பட்டுள்ளது. 1 சென்டிமீட்டர்னால் 2 மீட்டரை குறிக்கும் அளவிடை எனும் சாதாரண அளவிடை தரப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் விகித அளவிடைக்கு மாற்றுவோம். எவ்வாறு மாற்ற முடியும்? முதலில் தொடர்பை எழுத வேண்டும். 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 2 மீட்டர். பின்பு 2 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற வேண்டும். 2 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 200 சென்டிமீட்டர். ஆகவே பாருங்கள், இவ்வாறு அந்த தொடர்புகள் அமையும். எனவே 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் இப்பொழுது 200 சென்டிமீட்டர் என கிடைத்துள்ளது. இதிலிருந்து நாங்கள் இப்பொழுது அளவிடை எழுதிக்கொள்ள முடியும். 1 200 என. அதேபோல இன்னொரு பயிற்சி, 2 சென்டிமீட்டர்னால் 8 மீட்டரை குறிக்கும் அளவிடை. 2 சென்டிமீட்டர்னால் 8 மீட்டரை குறிக்கும் அளவிடை. இதனையும் நாங்கள் எழுதிக்கொண்டால் தொடர்பாக 2 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 8 மீட்டர். அதனை இனி நாங்கள் 8 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற வேண்டும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஆகவே 8 மீட்டரும் எத்தனை சென்டிமீட்டர்? 800 சென்டிமீட்டர். பாருங்கள், இப்பொழுது 2 ஒரே அலகுகள், 2 சென்டிமீட்டர் 800 சென்டிமீட்டர். அதிலிருந்து நாங்கள் முதலில் 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளத்தை காண்போம். 2 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 800 எனில் 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது 400 சென்டிமீட்டர் என கிடைக்கின்றது. 800 சென்டிமீட்டரை 2 வகுக்கும் பொழுது 400 சென்டிமீட்டர் என கிடைக்கின்றது. இப்பொழுது பார்த்தால் 2 ஒரே அலகுகள். இதிலிருந்து நாங்கள் அளவிடை எழுதிக்கொள்ள முடியும். 1 400 என அமையும் அளவிடை விகித அளவிடையாக எங்களுக்கு பெறப்படுகின்றது. அடுத்ததாக பாருங்கள், இன்னும் ஒரு பயிற்சி, 1 சென்டிமீட்டர்னால் 2 மில்லிமீட்டரை குறிக்கும் அளவிடை. 1 சென்டிமீட்டர்னால் 2 மில்லிமீட்டரை குறிக்கும் அளவிடை. அப்போ இதனையும் நாங்கள் முதலில் தொடர்பாக எழுதி கொள்ளுவோம். 1 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 2 மில்லிமீட்டர். இனி நாங்கள் பார்த்தால் அங்கே மில்லிமீட்டர் சிறிய அலகு, இங்கே சென்டிமீட்டர் பெரிய அலகு. ஆகவே இதனை சென்டிமீட்டரை நாங்கள் மில்லிமீட்டராக மாற்றிக்கொள்வோம். மாற்றிக்கொண்டால் 10 மில்லிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 2 மில்லிமீட்டர். ஆகவே பாருங்கள், 2 மில்லிமீட்டருக்கு மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது விகித தொடர்பை நாங்கள் எழுத முடியும். 10 2 என எழுத முடியும். இதனை எளிய வடிவத்திற்கு மாற்றினால் இங்கே அளவிடை 5 1 என அமையும். எளிய விகிதத்தின் மாற்றினால் 5 1 என அமையும். ஆகவே பாருங்கள், இதுவும் ஒரு சாதாரண அளவிடையை விகித அளவிடையாக மாற்றிய சந்தர்ப்பம். அடுத்ததாக 6 சென்டிமீட்டர்னால் 3 மில்லிமீட்டரை குறிக்கும் அளவிடை. 6 சென்டிமீட்டர்னால் 3 மில்லிமீட்டரை குறிக்கும் அளவிடையை பார்ப்போம். இதிலேயும் நாங்கள் முதலிலே தொடர்பை எழுதிக்கொள்வோம். 6 சென்டிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 3 மில்லிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் பெரிய அலகை மில்லிமீட்டராக மாற்றிக்கொண்டால் 6 சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர்? 60 மில்லிமீட்டர் என கிடைக்கும். ஆகவே 60 மில்லிமீட்டர்னால் குறிக்கப்படும் நீளம் 3 மில்லிமீட்டர் என எங்களுக்கு தொடர்பு கிடைக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் இப்பொழுது விகிதத்தை எழுதிக்கொள்ளலாம். 2 பக்கமும் மில்லிமீட்டர்,
அலகுகளை விடுத்து 60 3 என எழுதி கொள்ளலாம். இதனையும் நாங்கள் எளிய விகிதமாக்க முடியும். ஆகவே 3 4 2 பக்கமும் வகுக்கும் பொழுது 20 1 என அளவிடை விகித அளவிடை அமையும். ஆகவே பாருங்கள், இங்கே சாதாரண அளவிடை விகித அளவிடையாக மாற்றப்பட்டுள்ளது. சரி மாணவர்களே, இனி நாங்கள் அளவிடை படங்களுக்கான அளவுகளை காணல். நாங்கள் வரையப் போகின்ற அளவிடை படங்களுக்குரிய அளவுகளை எவ்வாறு கணித்துக் கொள்வது? ஏனெனில் அளவிடை படம் நாங்கள் வரைவதற்கு முன்னர் அதற்குரிய அளவுகள் தெரிந்தால்தான் நாங்கள் அந்த அளவிடை படத்தை எங்களுடைய பயிற்சி புத்தகங்களில் வரைய முடியும். ஆகவே நாங்கள் முதலில் அளவிடை படங்களுக்கான அளவுகளை எப்படி காண்பது என்பது பற்றி இப்பொழுது இதிலே பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது ஒரு சந்தர்ப்பத்துடன். 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டரை குறிக்கும் அளவிடைக்கமைய வரையப்படும் 6 மீட்டர் உயரமான கம்பம் ஒன்றின் அளவிடை படத்திற்கான உயரத்தை காண்போம். 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறிக்கப்படும் அளவிடை. அப்போ அளவிடை இங்கே சாதாரண அளவிடை தரப்பட்டுள்ளது. அதன் பொழுது 6 மீட்டர் உயரமான கம்பம், அப்போ ஆகவே உண்மை பொருளின் உயரம் வந்து உண்மையான உயரம் 6 மீட்டர். அதனை நாங்கள் அளவிடை படத்திற்கான உயரத்தை காணும் முறையை இப்பொழுது இதிலே பார்ப்போம். அளவிடை படம் வரைய வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய உயரம் எவ்வளவாக வரைய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதிலே ஒரு அட்டவணை வடிவத்தில் இந்த முறையில் நாங்கள் இதனை இலகுவாக குறித்து கொள்ள முடியும். இங்கே அளவிடை 1வது நிரையில் குறிக்கப்பட்டுள்ளது. அதில் முதலில் உள்ள நிரல் அளவிடை நீளம், பின்னர் உள்ளது உண்மை நீளம். இந்த தரப்பட்ட சாதாரண அளவிடைக்கு அமைய நாங்கள் அந்த தொடர்புகளை இதிலே குறித்து கொள்வோம். அளவிடை நீளம் 1 சென்டிமீட்டரினால் உண்மை நீளம் 2 மீட்டர் குறிக்கப்படுகிறது என்பதை இதிலே போட்டு கொண்டு விட்டோம். ஏனி நாங்கள் உயரத்தை காண வேண்டும். அங்கே உயரம் உண்மை நீளத்தில் 6 மீட்டர் என குறித்து கொள்வோம். ஆகவே பாருங்கள், உண்மை நீளம் 6 மீட்டர். இதற்கமைய அளவிடை நீளம் எவ்வளவாக இருக்கும்? இந்த மரத்தின் அந்த கம்பத்தின் உண்மையான உயரம் 6 மீட்டர். அதனை நாங்கள் அளவிடை படத்தில் வரையும் பொழுது அந்த அளவிடைக்கமைய அதன் உயரம் எவ்வளவு என்பதை இதிலே நாங்கள் காண வேண்டும். ஆகவே பாருங்கள், இங்கே 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் உண்மையான நீளம் குறிக்கப்படுகின்றதெனில் அதிலிருந்து மாறி நாங்கள் இங்கே வரும் பொழுது 2னால் வகுக்க வேண்டும். 2 மீட்டர் உண்மையான நீளம் 1 சென்டிமீட்டர் அளவிடை நீளமாக காட்டப்படுகிறது எனில் 6 மீட்டர் உண்மையான நீளம் இங்கே அளவிடை நீளத்தில் எவ்வளவாக அமையும் எனில் இந்த 2னால் வகுக்க வேண்டும். வகுக்கும் பொழுது எவ்வளவு உங்களுக்கு பெறப்படும்? 3 சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது. ஆகவே இந்த அளவிடை படத்தை நீங்கள் வரைய வேண்டுமாக இருந்தால், 6 மீட்டர் உயரமான இந்த கம்பத்தின் அளவிடை படத்தை வரைய வேண்டுமாக இருந்தால், அந்த அளவிடை படத்தில் நீங்கள் அந்த கம்பத்தின் உயரத்தை 3 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தான் வரைய வேண்டி இருக்கும். இதுதான் நீங்கள் அளவிடை படத்துக்கான அளவுகளை காணும் முறை. இது ஒரு அட்டவணையில் நீங்கள் போடுவதன் மூலம் இலகுவாக காண முடியும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 1 சென்டிமீட்டரினால் 5 மீட்டரை குறிக்கும் அளவிடைக்கமைய பாருங்கள், சாதாரண அளவிடை 1 சென்டிமீட்டரினால் 5 மீட்டரை குறிக்கும் அளவிடைக்கமைய வரையப்படும் 40 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் உடைய செவ்வக வடிவ காணி, ஒரு செவ்வக வடிவ காணி, அதன் நீளம் 40 மீட்டர், அகலம் 30 மீட்டர். அந்த காணியின் அளவிடை படத்திற்கான நீளம் அகலங்களை காண்போம். அந்த அளவிடை படம் நாங்கள் வரையப்போமாக இருந்தால் அதற்குரிய நீளமும் அகலமும் எவ்வளவாக வரைய வேண்டும் என்பதை காண்போம். ஆகவே இங்கேயும் நாங்கள் அந்த அட்டவணை வடிவத்தில் குறித்து கொண்டால் அளவிடை இங்கே 1வது நிரையில் தர குறிக்கப்பட்டுள்ளது. 1 சென்டிமீட்டரினால் 5 மீட்டர் உண்மையான நீளம் குறிக்கப்பட போகின்றது அந்த அளவிடை படத்தில். ஆகவே உண்மையான நீளங்கள் இப்பொழுது தரப்பட உண்மையான அளவுகள் அங்கே தரப்பட்டுள்ளது. 40 மீட்டர் நீளம், 30 மீட்டர் அகலம். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். 40 மீட்டர் உண்மை நீளம் அளவிடையில் எவ்வளவாக காட்டப்பட போகின்றது என்பதை பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், தொடர்பு 5 மீட்டர் உண்மை நீளம் அளவிடை படத்தில் 1 சென்டிமீட்டரினால் காட்டப்பட போகின்றது எனில் 40 மீட்டர் உண்மை நீளம் எவ்வளவாக காட்டப்பட போகின்றது என பார்த்தால் இந்த 5னால் நாங்கள் வகுக்க வேண்டும். 40 5னால் வகுக்கும் பொழுது அங்கே 8 சென்டிமீட்டர் என
கிடைக்கும். ஆகவே அந்த செவ்வக வடிவ காணியின் அளவுடை படத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர். அதே போல அகலம் 30 மீட்டரை நாங்கள் அளவுடை கமைய கணிப்போமாக இருந்தால், அளவுடை நீளத்தில் கணிப்போமாக இருந்தால், அங்கே 30 ஐ 5 ஆல் வகுக்கும் பொழுது 6 சென்டிமீட்டர் என அமையும். ஆகவே பாருங்கள், இங்கே நாங்கள் இந்த செவ்வக வடிவ காணியை அளவுடை படத்தில் வரைவோமாக இருந்தால் நீளம் 8 சென்டிமீட்டராகவும் அகலம் 6 சென்டிமீட்டராகவும் வரைய வேண்டும். இதற்குரிய ஒரு பயிற்சியை பார்ப்போம். 1 சென்டிமீட்டரினால் 4 மீட்டரை குறிக்கும் அளவுடைக்கமைய வரையப்படும் 24 மீட்டர் பக்க நீளமுடைய சதுரம் ஒன்றின் அளவுடை படத்திற்கான பக்க நீளத்தை காண்போம். 24 மீட்டர் உண்மையான பக்க நீளமுடைய ஒரு சதுரம். அந்த சதுரத்துக்குரிய அளவுடை படத்தை நாங்கள் வரையும் பொழுது அதன் அந்த வடிவமும் அளவுடை படத்தில் சதுரமாகத்தான் அமைய போகின்றது. ஆனால் அதன் பக்க நீளம் எவ்வளவாக இருக்கும் என்பதை நாங்கள் காண வேண்டும். அதற்குரிய செயல்பாட்டை இப்போ இவ்வாறு ஒரு அட்டவணை வடிவத்தில் குறித்து கொள்வோம். இங்கே பாருங்கள், முதலாவது நிலையில் அளவுடை குறிக்கப்பட்டுள்ளது. 1 சென்டிமீட்டர்னால் 4 மீட்டர் குறிக்கப்பட போகின்றது. ஆகவே நாங்கள் உண்மை நீளம் 24 மீட்டர் என்றால் அதனை அளவுடை நீளமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 4 ஆல் வகுக்க வேண்டும். 24ஐ 4 ஆல் வகுக்கும் பொழுது 6 சென்டிமீட்டர் என கிடைக்கின்றது. பாருங்கள், ஆகவே நாங்கள் அந்த சதுர வடிவத்தை அளவுடை படத்தில் வரைவோமாக இருந்தால் அங்கே 6 சென்டிமீட்டர் அளவுடைய பக்க நீளத்தை கொண்டுதான் அந்த சதுரத்தை வரைய வேண்டும். சரி மாணவர்களே, அடுத்ததாக விகித அளவுடையை சாதாரண அளவுடைக்கு மாற்றுவது பற்றி ஆராய்வோம். இதற்கு முன்னர் நாங்கள் இவ்வளவும் கற்றது சாதாரண அளவுடையில் உள்ளதை விகித அளவுடைக்கு மாற்றுவது, சாதாரண அளவுடையிலிருந்து கணித்தல்களை செய்வது, எவ்வாறு அளவுடை படத்துக்குரிய நீளங்கள் அளவுகளை கண்டுபிடிப்பது. இப்பொழுது விகித அளவுடையை சாதாரண அளவுடைக்கு மாற்றுவது பற்றி பார்ப்போம். பாருங்கள், உதாரணம் 1. இங்கே பாருங்கள், ஒரு விகித அளவுடை தரப்பட்டுள்ளது. 1:40 என ஒரு விகித அளவுடை தரப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் முதலில் என்ன செய்வோம் என்றால் ஒரு தொடர்பாக எழுதிக்கொள்வோம். இங்கு 1 சென்டிமீட்டர்னால் 40 சென்டிமீட்டரை குறிக்கும் அளவுடை காட்டப்படுகின்றது. இந்த விகிதத்திற்குரிய கருத்து அதுதான். 1 சென்டிமீட்டர்னால் 40 சென்டிமீட்டரை குறிக்கும் அளவுடை இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு விகித அளவுடையிலிருந்து இந்த சாதாரண அளவுடை புறப்பட்டு விட்டது. அதே போல இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 1:600 1:600 இதை நாங்கள் தொடர்பாக எழுதி கொண்டால் இங்கேயும் 2 பக்கமும் ஒரே அலகுகள் காணப்பட்டபடியால் தான் அங்கே அலகுகள் குறிப்பிடப்படாமல் நாங்கள் 1:600 என எழுதியுள்ளோம். ஏனென்றால் நாங்கள் முதலே அதை கற்றுள்ளோம். சாதாரண அளவுடையிலிருந்து விகித அளவுடைக்கு வரும்பொழுது அந்த 2 அலகுகளையும் விடுத்து, ஒரே அலகுகள் வந்தபடியால் 2 அலகுகளையும் விடுத்து தான் அந்த விகித அளவுடை எழுதப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் அதற்கு திரும்பி செல்லும் பொழுது அந்த 2 அலகுகளையும் போட்டுக்கொள்கின்றோம். 1 சென்டிமீட்டரினால் 600 சென்டிமீட்டர் நீளம் குறிக்கப்படுகின்றது. சரிதானே? இனி பார்த்தால் இந்த 600 சென்டிமீட்டர் பெரிய அளவுடையது. அதனை நாங்கள் மீட்டராக மாற்ற முடியும். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு சமன். ஆகவே 600 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டருக்கு சமனாக அமையும்? 6 மீட்டருக்கு சமனாக அமையும். ஆகவே பாருங்கள், சாதாரண அளவுடை எவ்வாறு இறுதியில் உள்ளதெனில் 1 சென்டிமீட்டரினால் 6 மீட்டரை குறிக்கும் அளவுடை. இதுதான் சாதாரண அளவுடை. அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்தால் இது இன்னும் மிகப்பெரிய எண்ணுடன் தொடர்பட்ட விகித அளவுடை. 1:20,000 எனும் அளவுடை. 1:20,000 எனும் அளவுடை. இதனை நாங்கள் முதலில் தொடர்பாக எழுதி கொண்டால் 2 பக்கம் அலகுகளை போட்டு 1 சென்டிமீட்டரினால் 20,000 சென்டிமீட்டர் நீளம் குறிக்கப்படுகின்றது. 20,000 சென்டிமீட்டர். இப்பொழுது நாங்கள் இந்த 20,000 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுவோம். நாங்கள் முன்னர் சொன்னது போல சென்டிமீட்டரை நீங்கள் மீட்டருக்கு மாற்றும் பொழுது 100ஆல் வகுப்பீர்கள். ஆகவே 2 பூஜ்ஜியங்கள் நீக்கப்பட்டு 200 மீட்டர் என அமையும். ஆகவே 1 சென்டிமீட்டர் நீளத்தினால் 200 மீட்டர் நீளம் குறிக்கப்படுகின்றது என அமைகின்றது.
இதிலேயும் நாங்கள் இனி 200 மீட்டரை கிலோமீட்டராக மாற்றிக்கொள்ள முடியும். கிலோமீட்டராக மாற்றும் பொழுது 1000-ஆல் வகுக்க வேண்டும். ஏனெனில் 1000 மீட்டர் 1 கிலோமீட்டருக்கு சமன், 1000-ஆல் பகுபடுதல். ஆகவே இங்கே நீங்கள் 1000-ஆல் வகுக்கும் பொழுது எவ்வளவு கிடைக்கும்? 1 சென்டிமீட்டரினால் 0.2 கிலோமீட்டர் குறிக்கும் அளவிடை பெறப்படும். ஆகவே பாருங்கள், இந்த விகித அளவிடை இவ்வாறு சாதாரண அளவிடைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இங்கே இந்த சாதாரண அளவிடையில் சென்டிமீட்டரிலிருந்து மீட்டருக்கு மாற்றியுள்ளோம், மீட்டரிலிருந்து கிலோமீட்டருக்கு மாற்றியுள்ளோம். இது எங்களுடைய தேவைக்கேற்ற போல நாங்கள் அலகுகளை மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்ததாக விகித அளவிடைக்கேற்ப அளவிடை படங்களுக்கான அளவுகளை காண்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலில் நாங்கள் பார்த்தது சாதாரண அளவிடைக்கேற்ப அளவிடை படங்களுக்கான அளவுகளை காண்பது. இப்பொழுது விகித அளவிடையில் தரப்படும் பொழுது அந்த அளவிடை படங்களுக்கான அளவுகளை எவ்வாறு கணிப்பது என்பது பற்றி பார்ப்போம். பாருங்கள், இதிலே ஒரு உதாரணம். 1 400-க்கு அளவிடைக்கமைய வரையப்படும் 20 மீட்டர் நீளமான கம்பியொன்றின் அளவிடை படத்திற்கான நீளத்தை காண்போம். இங்கே உண்மையான அந்த பொருளின் நீளம் 20 மீட்டர், அந்த கம்பியின் நீளம் 20 மீட்டர். அதனை நாங்கள் அளவிடை படத்தில் வரையும் பொழுது அது எவ்வளவு நீளத்தில் வரையப்பட வேண்டும், அந்த அளவை நாங்கள் காண வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த அட்டவணையில் நாங்கள் அதனை குறித்து கொண்டால் முதல் நிறையில் அளவிடை குறிக்கப்படுகின்றது 1 சென்டிமீட்டரினால் அங்கே 400 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் அதனை முதலில் 400 சென்டிமீட்டரை 4 மீட்டர் என எழுத முடியும். 400 சென்டிமீட்டர் அங்கே 4 மீட்டர். இப்பொழுது இதிலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது 4 மீட்டர் உண்மை நீளத்தை 1 சென்டிமீட்டர்னால் நாங்கள் அங்கே வரையப் போகின்றோம், நீளத்தினால் காட்டப் போகின்றோம். ஆகவே 20 மீட்டர் நீளம் உண்மையான நீளத்தை எவ்வளவால் காட்ட வேண்டும் அளவிடை படத்தில் என காண்பதற்கு இந்த 4-ஆல் வகுப்போம். 20-ஐ 4-ஆல் வகுக்கும் பொழுது எவ்வளவு பெறப்படும்? 5 சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது. ஆகவே பாருங்கள், இந்த 1 400-க்கு எனும் இந்த விகித அளவிடையில் தரப்பட்ட அந்த 20 மீட்டர் நீளமான கம்பியின் அளவிடை படத்தை நாங்கள் வரையும் பொழுது அங்கே அளவிடை நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அந்த கம்பியின் அளவிடை நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அடுத்ததாக ஒரு உதாரணம் 2 பாருங்கள். 1 50,000-க்கு பெரிய அளவிடை தேசப்படங்கள் வரையும் பொழுது இந்த அளவிடை தான் அங்கே அமையும். 1 50,000-க்கு அளவிடைக்கமைய வரையப்படும் இலங்கை தேசப்படம் ஒன்றில் 2 நகரங்களுக்கிடையிலான தூரம் 3 கிலோமீட்டரானது அளவிடைப்படத்தில் எவ்வளவு தூரமாகும் என காண்போம். பாருங்கள், ஆகவே முதலாவது நிறையில் 1 சென்டிமீட்டரினால் 50,000 சென்டிமீட்டர் குறிக்கப்பட போகின்றது. 50,000 சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றும் பொழுது 100-ஆல் வகுப்போம். ஆகவே 500 சென்டிமீட்டர். பிறகு அதனை நாங்கள் 1000-ஆல் வகுத்து கிலோமீட்டருக்கு மாற்றுவோம், 0.5 கிலோமீட்டர். இப்பொழுது எங்களுக்குரிய அளவிடை 1 சென்டிமீட்டரினால் அங்கே 0.5 கிலோமீட்டர் உண்மையான நீளம் காட்டப்பட போகின்றது என்பது கிடைத்துவிட்டது. 0.5 கிலோமீட்டர் என்பது 0.5 கிலோமீட்டர். ஆகவே பாருங்கள், உண்மை நீளம் 0.5 கிலோமீட்டர் வந்து அளவிடையில் 1 சென்டிமீட்டர்னால் காட்டப்பட போகின்றது. ஆகவே 2 மடங்கு ஆகின்றார். அதே போல ஆகவே உண்மையான நீளம் 3 கிலோமீட்டர், அந்த 2 நகரங்களுக்கும் இடையிலான உண்மையான தூரம் 3 கிலோமீட்டர் என்பது இங்கே எவ்வளவு தூரத்தினால் காட்டப்பட போகின்றது என்றால் அதன் 2 மடங்காக அமையும் பொழுது 6 சென்டிமீட்டர் என அமைகின்றது. ஆகவே 3 கிலோமீட்டரை நீங்கள் 2 மடங்காகும் பொழுது அந்த அளவிடை நீளம் உங்களுக்கு பெறப்படும். ஏனெனில் அங்கே முதலில் உள்ள அளவிடை தரப்பட்ட அளவிடையின் தொடர்பை பார்க்கும் பொழுது 0.5 2 மடங்காகி 1-ஆக மாறுகின்றது. ஆகவே 3 கிலோமீட்டரில் 3-ஐ நாங்கள் 2 மடங்காகும் போது 6 சென்டிமீட்டர் என கிடைக்கின்றது. சரி மாணவர்களே, இனி நாங்கள் அளவிடை படங்கள் வரைவது பற்றி பார்ப்போம். முன்னர் நாங்கள் பார்த்தது அளவிடை படத்துக்குரிய அளவுகளை எப்படி காண்பது என்பது பற்றி. இனி நாங்கள் அந்த அளவிடைக்குரிய அளவிடை படத்திற்குரிய அளவுகளை கணிப்பதோடு படங்கள் எவ்வாறு வரைவது என்பது பற்றியும் பார்ப்போம். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். அதிலே இதற்குரிய ஒரு உதாரணம், அளவிடை படங்களை வரைவதற்குரிய உதாரணம். ஒவ்வொரு படிமுறையாக செல்வோம். 1 சென்டிமீட்டரினால் 12 மீட்டரை குறிக்கும் அளவிடைக்கமைய 60 மீட்டர் நீளமும் 36 மீட்டர் அகலமும் உடைய செவ்வக வடிவ காணியொன்றின் அளவிடை படத்தை வரைவோம்.
சாதாரண அளவிடையில் தரப்பட்டுள்ளது 1 சென்டிமீட்டர்னால் 12 மீட்டரை குறிக்கும் அளவிடை. அங்கே 1 சென்டிமீட்டர்னால் 12 மீட்டர் நீளம் குறிக்கப்பட போகின்றது. அதன்போது அங்கே ஒரு செவ்வக வடிவ காணி குறிப்பிடப்படுகின்றது. 60 மீட்டர் நீளமும் 36 மீட்டர் அகலமும். ஆகவே இதனை நாங்கள் குறித்து கொள்வோம். ஏனெனில் முதலில் அளவிடை படத்துக்குரிய அந்த அளவிடை அளவுகளை நாங்கள் காண வேணும். நீளம் அளவிடைக்கம் எவ்வளவு வெறிய வேண்டும், அகலம் அளவிடைக்கம் எவ்வளவு வெறிய வேண்டும் என்பதை காண்பதற்காக இவ்வாறு குறித்து கொண்டால், முதல் நிறையிலே அளவிடை குறிக்கப்பட்டுள்ளது. 1 சென்டிமீட்டர்னால் 12 மீட்டர் நீளம் குறிக்கப்பட போகின்றது அந்த அளவிடை படத்தில். அதன்பொழுது உண்மை நீளம் 60 மீட்டர் எவ்வளவால் குறிக்கப்படும், உண்மை நீளம் 36 மீட்டர், அதாவது நீளமும் அகலமும். நீளம் 60 என்பது அளவிடை படத்தில் எவ்வளவாக இருக்கும், அகலம் 36 மீட்டர் என்பது அளவிடை படத்தில் எவ்வளவாக இருக்கும். பாருங்கள், இங்கே 12 மீட்டர் 1 சென்டிமீட்டரினால் குறிக்கப்பட போகின்றது. ஆகவே 12 ஆல் வகுத்தல், 60ஐ 12 ஆல் வகுக்கும் பொழுது 5 சென்டிமீட்டர் என அமைகின்றது. அதே போல 36ஐ 12 ஆல் வகுக்கும் பொழுது 3 சென்டிமீட்டர் என அமைகின்றது. எனவே இந்த அளவிடை படத்தை நாங்கள் வரைவதற்கு கீற வேண்டிய நீளம், அந்த அளவிடை படத்தை வரைய வேண்டிய நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். அந்த செவ்வகத்திற்குரிய நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டராக இருக்கும். இதற்கமைய நாங்கள் அந்த படத்தை எவ்வாறு வரைவது என்பது பற்றி அடுத்த படிமுறையாக பார்த்து கொள்வோம். அளவுகளை கணித்து விட்டோம், நீளம் அகலம் எவ்வளவு என்ன பாருங்கள். ஆகவே முதலில் நாங்கள் 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைய வேண்டும். அந்த படிமுறைகளில் முதலாவது 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள நேர்கோட்டு துண்டத்தை வரைய வேண்டும். படிமுறை 2, மூலை மட்டத்தை பயன்படுத்தி இரு அந்தங்களிலும் நேர்கோட்டு துண்டத்துக்கு 3 சென்டிமீட்டர் நீளமுடைய இரு செங்குத்துக்கள் வரைய வேண்டும். பாருங்கள், மூலை மட்டம் பயன்படுத்துவோம். ஏனெனில் அங்கே செங்குத்துக்கள் அமைய வேண்டும், அதே நேரத்தில் நீளமும் குறிக்கப்பட வேண்டும் என்பதால் அதற்கு பொருத்தமான அந்த உபகரணம் மூலை மட்டம். ஆகவே மூலை மட்டத்தை பயன்படுத்தி அந்த இரு அந்தங்களிலும் இவ்வாறு வரைய வேண்டும், 3 சென்டிமீட்டர் நீளமுடைய இரு செங்குத்துக்கள். அதே போல படிமுறை 3, இறுதியாக செவ்வகத்தை பூர்த்தி செய்தல். அந்த வரைய வேண்டிய செவ்வகத்தை நாங்கள் பூர்த்தி செய்வோம். இப்பொழுது பாருங்கள் அதற்குரிய எவ்வாறு வரையப்படுகின்றது. முதலில் ஒரு நேர்கோட்டு துண்டம் எவ்வாறு வரையப்படுகின்றது, 5 சென்டிமீட்டர் நீளமுடைய நேர்கோட்டு துண்டம். ஆகவே பாருங்கள், இங்கே விட்கள் வெட்டப்பட்டு அதன் நீளம் குறிக்கப்பட்டுள்ளது 5 சென்டிமீட்டர். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், இரு அந்தங்களிலும் செங்குத்துக்கள் வரைந்து அந்த செங்குத்துக்களில் 3 சென்டிமீட்டர் குறிக்க வேண்டும். ஆகவே அந்த செங்குத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகிற உபகரணம் மூலை மட்டம். இந்த மூலை மட்டத்தை வைத்து முதலில் செங்குத்து கோட்டை வரைவோம். அந்த செங்குத்து கோட்டில் 3 சென்டிமீட்டர் அளவை வரைந்து கொள்வோம். ஒரு வில்லினால் வெட்ட வேண்டும், கவராயத்தை பயன்படுத்தி வில்லினால் வெட்டி கொள்ள வேண்டும். இந்த அந்தத்திலிருந்து, இந்த அந்த புள்ளியிலிருந்து 3 சென்டிமீட்டர்னால், அதே போல இது 3 சென்டிமீட்டர். இந்த மூலை மட்டத்தை பயன்படுத்தி அடுத்த அந்தம், இந்த அந்தத்திலும் நேர்கோடொன்றை வரைந்து, செங்குத்தான நேர்கோடொன்றை வரைந்து அதிலும் 3 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு புள்ளியை குறிப்பதற்காக அங்கே கவராயத்தினால் வில்லினை வெட்டி கொள்ள வேண்டும். பின்னர் மூலை மட்டத்தை அகற்றிய பின் அந்த வெட்டிய இரு புள்ளிகளையும் நாங்கள் இணைப்போம். இப்பொழுது இங்கே அந்த செவ்வக வடிவ காணியின் அளவிடை படம் பெறப்பட்டு விட்டது. இந்த படிமுறைகளை நீங்கள் பார்த்தீர்கள். முதலில் இந்த நீள அளவு குறிக்கப்பட்டது, பின்னர் அந்த இரு அந்தங்களிலும் செங்குத்துக்கள் மூலை மட்டத்தை பயன்படுத்தி வரையப்பட்டது. அந்த செங்குத்துக்களில் 3 சென்டிமீட்டர் அளவுடைய விட்கள் வெட்டப்பட்டு அந்த புள்ளிகள் இனங்காணப்பட்டன. பின்னர் அவை இரண்டும் இணைக்கும் பொழுது அந்த செவ்வக வடிவ காணியின் அளவுடை படம் பெறப்பட்டது. இதே போல உதாரணம் 2 பாருங்கள். இன்னும் ஒரு அளவுடை படத்திற்குரிய உதாரணத்தை பார்ப்போம். 1 நானூறுக்கு விகித அளவுடையாக தரப்பட்டுள்ளது. 1 நானூறுக்கு எனும் அளவிடைக்கமைய 28 மீட்டர் பக்க நீளமுடைய சதுர வடிவ காணியின் அளவுடை படத்தை வரைவோம். இப்பொழுது சதுர வடிவ காணியின் அளவுடை படம், சதுர வடிவம் எனும் பொழுது அங்கே எல்லா பக்கங்களும் சமனாக அமையும். ஆகவே ஒரு பக்க நீளத்தை நாங்கள் கணித்தோமாக இருந்தால் அதனை அடிப்படையாக வைத்து சதுரத்தை ஆக்கிக்கொள்ள முடியும்.
இங்கே விகித அளவுடையை முதலில் குறிப்போம். ஒரு சென்டிமீட்டர்னால் 400 சென்டிமீட்டர் குறிக்கப்பட போகின்றது. அந்த விகித அளவுடைக்காமே இந்த தொடர்பை எழுதி கொள்வோம். பின்னர் 400 சென்டிமீட்டர் 4 மீட்டருக்கு சமன். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஆகையால் 400 சென்டிமீட்டர் 4 மீட்டருக்கு சமன். இப்பொழுது எங்களுக்கு கிடைத்து விட்டது 1 சென்டிமீட்டர்னால் 4 மீட்டரை குறிக்கலாம் அந்த அளவிடை படத்தில். ஆகவே 28 மீட்டர் உண்மையான அளவாக இருந்தால் அந்த சதுரத்தின் ஒரு பக்க நீளம் அளவிடை படத்தில் அது எவ்வளவாக இருக்கும் என்பதை காண்பதற்கு 4 வகுக்க வேண்டும். 28ஐ 4 வகுக்கும் பொழுது எவ்வளவு பெறப்படும்? 7 சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது வரைய போகின்ற அந்த சதுர வடிவ காணியின் அளவிடை படத்தில் ஒரு பக்க நீளம் 7 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு வரைய வேண்டும். அதற்குரிய படிமுறைகளை இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், படிமுறை 1, அந்த 7 சென்டிமீட்டர் நீளமுடைய நேர்கோட்டு துண்டம் முதலில் வரையப்பட வேண்டும். நேர்கோட்டு துண்டம். அடுத்ததாக மூலை மட்டத்தை பயன்படுத்தி இரு அந்தங்களிலும் நேர்கோட்டு துண்டத்திற்கு 7 சென்டிமீட்டர் நீளமுடைய இரு செங்குத்துக்கள் வரையப்பட வேண்டும். முன்னர் குறிப்பிட்டது போல மூலை மட்டம் எதற்காக அங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்றால் செங்குத்தாக வரைய வேண்டும். அதே நேரம் தூரமும் அங்கே அளக்கப்பட வேண்டும் என்பதற்காக மூலை மட்டம் பயன்படுத்துகின்றோம் இரு அந்தங்களிலும். அதிலும் சதுரத்தின் பக்க நீளங்கள் சமனானபடியால் அதே 7 சென்டிமீட்டருடைய அந்த நீள அளவுகள் அந்த செங்குத்துக்களில் வரையப்பட வேண்டும். இறுதியாக படிமுறை 3, சதுரத்தை பூர்த்தி செய்தல். இப்பொழுது பார்ப்போமாக இருந்தால் நேர்கோட்டு துண்டத்தை முதலில் வரைவோம். நேர்கோடு வரையப்பட்டு விட்டது. கவராயத்தை நீங்கள் எடுத்து அதிலே 7 சென்டிமீட்டர் அளவுடைய நீளத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே ஒரு இடத்தில் நிலைநிறுத்தி இரும்பு கூரை அங்கே வில்லொன்றை வெட்டி கொள்ள வேண்டும். பின்னர் திரும்ப அந்த வெட்டிய இடத்தில் இரும்பு கூரை நிலைப்படுத்தி இங்கே மறுபக்கம் வில்லை வெட்டி கொள்ள வேண்டும். இப்பொழுது நேர்கோட்டு துண்டம் 7 சென்டிமீட்டர் புறப்பட்டுள்ளது. இதிலே இனி செங்குத்தாக 7 சென்டிமீட்டர் நேர்கோடுகள் வரைய வேண்டும் இரு அந்தங்களிலும். ஆகவே பாருங்கள், மூலை மட்டத்தை கொண்டு வருவோம். அங்கே மூலை மட்டத்தை வைத்து நேர்கோட்டை வரைவோம். இது செங்குத்தாக அமைகின்றது. ஏனென்றால் மூலை மட்டத்தை இதிலே பொருத்தி கீறும் பொழுது கட்டாயமாக இது செங்குத்து கோடாக இருக்கும். இதிலேயும் 7 சென்டிமீட்டர் சதுரம் பக்க நீளங்கள் சமனானபடியால் இதிலேயும் 7 சென்டிமீட்டர் நீளமுடைய அளவை குறித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இங்கே நீளம் குறிக்கப்பட்டு விட்டது 7 சென்டிமீட்டர். அடுத்ததாக மூலை மட்டத்தை நகர்த்தி அடுத்த மற்ற அந்த புள்ளியிலும் செங்குத்து கோட்டை வரைவோம். அதிலேயும் 7 சென்டிமீட்டர் அளவுடையதை வெட்டி கொள்வோம் வில்லினால். இப்பொழுது மூலை மட்டத்தை அகற்றிய பின் இந்த 2 புள்ளிகளையும் வெட்டி இனம் கண்ட அந்த 2 புள்ளிகளையும் இணைத்து கொண்டால் சதுரம் புறப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் சதுர வடிவ காணியினுடைய அளவிடை படத்தை வரைந்து விட்டீர்கள். 7 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய அந்த சதுர வடிவ அளவுடை படம் இங்கே புறப்பட்டுள்ளது. அது சதுர வடிவ காணியின் அளவுடை படம். இவ்வாறு நீங்கள் அளவுடை படங்களை வரைய முடியும். முதலில் அளவுடைக்குரிய நீளம் அளவுகளை கண்டுபிடித்து பின்னர் அந்த படிமுறை ரீதியாக இந்த படங்களை வரைய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அளவுடை படங்களிலிருந்து உண்மை நீளங்களை எவ்வாறு காண்பது என்பது பற்றி பார்ப்போம். அளவுடை படம் உங்களுக்கு தரப்படும். அதிலிருந்து அளவிடையும் தரப்படும். இரண்டையும் அடிப்படையாக வைத்து உண்மை நீளங்கள் உண்மையான அளவுகளை நீங்கள் கணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. முதலில் அளவுடையை பார்த்து கொண்டால் 1 சென்டிமீட்டரினால் 15 மீட்டரை குறிக்கும் அளவுடைக்கமைய வரையப்பட்ட செவ்வக வடிவ பூந்தோட்டம் ஒன்றின் அளவுடை படம் அருகில் தரப்பட்டுள்ளது. செவ்வக வடிவ பூந்தோட்டத்தை பாருங்கள், இங்கே அளவுடை படம் தரப்பட்டுள்ளது. 6 சென்டிமீட்டர் நீளம், அந்த அளவுடை நீளம் 6 சென்டிமீட்டர், அளவுடைக்கமைய அகலம் 4 சென்டிமீட்டர், அந்த செவ்வக வடிவ பூந்தோட்டம். எந்த அளவுடைக்கமைய வரையப்பட்டுள்ளது? 1 சென்டிமீட்டர்னால் 15 மீட்டரை குறிக்கும் அளவுடைக்கமைய வரையப்பட்டுள்ளது. இதற்கமைய நாங்கள் அந்த காணியினுடைய உண்மையான நீளத்தையும் உண்மையான அகலத்தையும் அதனுடன் இறுதியாக பரப்பளவையும் காண்போம். ஆகவே பாருங்கள், பூந்தோட்டத்தின் உண்மை நீளம் கணிக்கலாம், உண்மை அகலம், அடுத்ததாக பரப்பளவு. இதனை அடிப்படையாக வைத்து இப்பொழுது நாங்கள் கணித்து கொள்வோம். எனவே நாங்கள் இப்பொழுது இந்த செவ்வக வடிவ அளவுடை படத்திலுள்ள காணியின்
உண்மையான நீளம் உண்மையான அகலம் என்பவற்றை காண்பது எவ்வாறு என்பது பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதிலே காட்டப்பட்டுள்ளது அளவிடை படத்தில் அமைந்த செவ்வக வடிவ காணி. அங்கே 6 சென்டிமீட்டர் நீளம், அளவிடைக்கமே 6 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் உள்ளது. இதன் உண்மையான நீளம் எவ்வளவு உண்மையான அகலம் எவ்வளவு என்பதை நாங்கள் இப்பொழுது கணிக்க போகின்றோம். பாருங்கள், முதலாவது நிறையில் அளவிடை 1 சென்டிமீட்டர்னால் 15 மீட்டரை குறிக்கும் அளவிடை உள்ளது. எங்களுக்கு அங்கே முதலிலே தரவில் தரப்பட்டிருந்தது 1 சென்டிமீட்டரினால் 15 மீட்டரை குறிக்கும் அளவிடை, அதனை இதில் குறித்து கொள்வோம். பின்னர் அளவிடைக்கமைய இங்கே நீளம் 6 சென்டிமீட்டர் அகலம் 4 சென்டிமீட்டர். இதனை அடிப்படையாக வைத்து உண்மை நீளத்தையும் உண்மை அகலத்தையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர்னால் 15 மீட்டர் குறிக்கப்பட போகின்றது என்றால் 15 மடங்கு. ஆகவே நாங்கள் இப்பொழுது நீளத்தை காண்பதற்கு அளவிடை நீளம் அளவிடை கமைய நீளம் 6 சென்டிமீட்டர் உண்மையாக எவ்வளவாக இருக்கும் என்பதை பார்த்தால் 15 பெருக்கும் பொழுது அங்கே 90 மீட்டர் என கிடைக்கின்றது, 15 மடங்கு. இவ்வாறு அகலத்தை காண்பதற்கு உண்மையான அகலத்தை நாங்கள் காண்போமாக இருந்தால் அதனையும் 15 பெருக்கும் பொழுது 60 மீட்டர் என கிடைக்கின்றது. ஆகவே பாருங்கள், அளவிடை தரப்படுகின்றது, அளவிடை படம் தரப்படுகின்றது, அதிலிருந்து உண்மையான அளவீடுகளை நாங்கள் இவ்வாறு கணித்து கொள்ள முடியும். அதை இறுதியாக அதிலிருந்து பூந்தோட்டத்தின் பரப்பளவு. இப்பொழுது நீளம் 90 மீட்டர் என கணித்தோம், அகலம் 60 மீட்டர் என கணித்தோம். ஆகவே பூந்தோட்டத்தின் பரப்பளவு எனும் பொழுது செவ்வகத்தின் பரப்பளவு, ஏனென்றால் இது செவ்வக வடிவ காணி. ஆகவே செவ்வகத்தின் பரப்பளவிற்குரிய சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம். நீளத்துக்குரிய 90 மீட்டர், அகலத்திற்குரிய 60 மீட்டர், இரண்டையும் பெருக்கும் பொழுது 96, 54. இந்த 2 பூஜ்ஜியங்களும் இறுதியில் சேர்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றது 5400 மீட்டர் வர்க்கம் பரப்பளவு இந்த பூந்தோட்டத்தின் உடையதாக இருக்கும். அதேபோல உதாரணம் 2 பாருங்கள். பெரிய அளவுடைய விகித தொடர்பு இங்கே தரப்பட்டுள்ளது. 1 200,000 எனும் அளவிடைக்கமைய வரையப்பட்ட தேசப்படம் ஒன்றில் அளவிடை படத்தில் ABC ஆகிய 3 வெவ்வேறு நகரங்கள் குறிக்கப்பட்டுள்ளன என நாங்கள் வைத்துக் கொள்வோம். Aயிலிருந்து Bக்குள்ள தூரம் 5 சென்டிமீட்டர் ஆகவும் Bயிலிருந்து Cக்குள்ள தூரம் 4 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ளன. அந்த அளவிடை படம் 1 200,000 என்ற அளவிடைக்கமைய வரையப்பட்ட அந்த அளவிடை படத்தில் காணப்படும் தூரங்கள் தான் இங்கே சொல்லப்படுகின்றது. Aயிலிருந்து Bக்குள்ள தூரம் 5 சென்டிமீட்டர், Bயிலிருந்து Cக்குள்ள தூரம் 4 சென்டிமீட்டர் ஆக இருக்கின்றது. அந்த நகரங்களுக்கு இடையிலான உண்மை தூரங்களை காண்போம். அந்த Aயிலிருந்து Bக்குள்ள உண்மை தூரம் எவ்வளவு, Bயிலிருந்து Cக்குள்ள உண்மை தூரம் எவ்வளவு என காண்போம். ஆகவே நாங்கள் முன்னர் போல இதனையும் முதலில் ஒரு அட்டவணையில் குறித்து கொண்டால் தரப்பட்ட அளவுடைய இங்கே எழுதி கொள்ளலாம். 1 சென்டிமீட்டரினால் 200,000 சென்டிமீட்டர் காட்டுப்பட போகின்றது. 1 சென்டிமீட்டர்னால் 200,000 சென்டிமீட்டர் காட்டுப்பட போகின்றது. இங்கே 200,000 சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டர் ஆகும் பொழுது 100 முதலில் வகுத்து கொள்ள வேண்டும். 100 வகுக்கும் பொழுது 2 பூஜ்ஜியங்கள் நீக்கப்படுகின்றன. ஆகவே 2000 மீட்டர். பின்னர் மீட்டரை நாங்கள் கிலோமீட்டருக்கு மாற்ற வேண்டும். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டருக்கு சமன். ஆகவே 1000 இதனை வகுக்கும் பொழுது 2 கிலோமீட்டர். இப்பொழுது எங்களுக்கு அளவிடை நீளம் 1 சென்டிமீட்டரினால் உண்மையான நீளம் 2 கிலோமீட்டர் காட்டப்பட போகின்றது. ஆகவே 2 மடங்கு ஆகின்றது. அளவிடையிலிருந்து உண்மை நீளத்திற்கு செல்லும் பொழுது 2 மடங்கு. ஆகவே பாருங்கள், தூரம் ஏபி, ஏலிருந்து பிக்குள்ள தூரத்தை நாங்கள் காணும் பொழுது 5 சென்டிமீட்டர் தூரத்தை 2 மடங்கு ஆக்கினால் எவ்வளவு என கிடைக்கும்? 10 கிலோமீட்டர். ஆகவே உண்மை தூரம் அங்கே ஏபி 10 கிலோமீட்டர். அதே போல பிசியின் உண்மை தூரம் எவ்வளவு என்றால் இதனை நாங்கள் 2 பெருக்கும் பொழுது 8 கிலோமீட்டர் என கிடைக்கின்றது. ஆகவே பாருங்கள், இதிலேயும் நாங்கள் அளவிடை படம், அங்கே அளவிடை படத்தில் என்ன அளவு தரப்பட்ட அளவிடை, இரண்டையும் அடிப்படையாக வைத்து உண்மையான அளவை நாங்கள் கணித்து கொள்கின்றோம். சரி மாணவர்களே, இந்த அலகிலிருந்து நாங்கள் இந்த கற்றுக்கொண்ட விடயங்கள் என்னவென்று பார்த்தால், அளவிடை படங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், அளவிடை படங்கள் எவ்வாறு இருக்கும் என்பது. அடுத்ததாக அந்த அளவிடை படங்களுக்கான அளவிடை தொடர்பை தெரிந்து கொண்டீர்கள், அளவிடைக்குரிய தொடர்பு எவ்வாறு சொல்லப்படுகின்றது.
அளவுடை படங்கள் உண்மை பொருளிலிருந்து பெரிதாகியும் வரையப்படும், சில சந்தர்ப்பங்களில் சிறிதாகியும் வரையப்படும். பின்னர் அந்த அளவுடை படங்களுக்குரிய அளவுடை தொடர்புகள், அந்த அளவுடை தொடர்புகள் இரு வகைகளில் அமைந்திருந்தன. ஒன்று சாதாரண அளவுடை, மற்றது விகித அளவுடை. இந்த இரண்டு முறைகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அடுத்தது தரப்பட்ட அளவுடைக்கு அமைந்த அளவுடை படத்தின் அளவுடை அளவுகளை கணிக்கும் முறை. தரப்பட்ட அளவுடைக்கு அமைய நீங்கள் அளவுடை படத்தின் அளவுகளை கணிப்பது எவ்வாறு? ஒரு அளவுடை படம் பெறிய வேண்டும், அதற்கு என்ன அளவுகள் அமையும் என்பதை நீங்கள் கணிக்கும் முறையை பார்த்தீர்கள். அடுத்ததாக அளவுடை படங்களை வரையும் முறையை அறிந்து கொண்டோம். அளவுடை படம் ஒன்று எவ்வாறு வரையப்படும்? அங்கே தரப்பட்ட அளவுடை, உண்மையான அளவு, அதிலிருந்து அளவுடை படத்துக்குரிய அளவுடைக்குரிய நீள அளவுகள் எவ்வளவு என்பது எவ்வாறு கணிப்பது? அந்த கணித்த பின்னர் படத்தை எவ்வாறு வரைவது, அளவுடை படத்தை எவ்வாறு வரைவது என்பது பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். இறுதியாக அளவுடை படத்திலிருந்து உண்மையான அளவுகளை கணிக்க தெரிந்து கொண்டோம். அளவுடை படம் உங்களுக்கு இருந்தது, அந்த அளவுடை படத்துடன் சேர்த்து அளவுடையும் தரப்பட்டிருந்தது. இந்த இரண்டையும் வைத்து கொண்டு உண்மையான அளவுகளை நீங்கள் எவ்வாறு கணிப்பது என்பது பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். சரி மாணவர்களே, மீண்டும் ஒரு இவ்வாறான நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.